பிறந்த நாளை சிறந்த நாள் ஆக்கிடுவோமே. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் தமிழ் மூதாட்டி அவ்வை பிராட்டி. பிறந்த நாள் ஒவ்வொருவரது வாழ்விலும் மறக்க முடியாத நாள். பிறந்த நாளை ஆங்கில தேதிப்படி கொண்டாடுபவரும் உண்டு, தமிழ் மாத நட்சத்திரப்படி கொண்டாடுபவரும் உண்டு. எப்படி கொண்டாடினாலும் சிறப்புத்தான் என்ற போதிலும் பலரும் மறக்க முடியாத நாளாக கொண்டாடுவதில்தான் அதன் பெருமை அடங்கியிருக்கிறது. அண்ணாநகரைச் சேர்ந்த பேராசிரியர் கவிஞர் பொன் கி பெருமாள் மஞ்சு பார்கவி தம்பதியின் மகள் ஹரிணியின் பிறந்த நாள் வித்தியாசமாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தாத்தா பொன் கிருஷ்ணன், பாட்டி கண்ணாயிரம் இவர்களின் ஆசியோடு அம்மா, மகள், அக்கா ரோஷினி என ஒட்டுமொத்த குடும்பமே ஆதரவற்ற சிறுவர் மற்றும் முதியோர் இல்லங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தங்கள் செலவில் தங்கள் கரங்களால் உணவு பரிமாறி மகிழ்ந்த காட்சி ஒரு பிறந்த நாளை இப்படித்தான் கொண்டாட வேண்டும் என எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. பாடம் நடத்துகிற பேராசிரியர் தனது மகள் பிறந்த நாளை கொண்டாடிய விதம் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைகிறது. பிறந்த நாளை சிறந்த நாள் ஆக்கிடுவோமே. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் தமிழ் மூதாட்டி அவ்வை பிராட்டி. பிறந்த நாள் ஒவ்வொருவரது வாழ்விலும் மறக்க முடியாத நாள். பிறந்த நாளை ஆங்கில தேதிப்படி கொண்டாடுபவரும் உண்டு, தமிழ் மாத நட்சத்திரப்படி கொண்டாடுபவரும் உண்டு. எப்படி கொண்டாடினாலும் சிறப்புத்தான் என்ற போதிலும் பலரும் மறக்க முடியாத நாளாக கொண்டாடுவதில்தான் அதன் பெருமை அடங்கியிருக்கிறது. அண்ணாநகரைச் சேர்ந்த பேராசிரியர் கவிஞர் பொன் கி பெருமாள் மஞ்சு பார்கவி தம்பதியின் மகள் ஹரிணியின் பிறந்த நாள் வித்தியாசமாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தாத்தா பொன் கிருஷ்ணன், பாட்டி கண்ணாயிரம் இவர்களின் ஆசியோடு அம்மா, மகள், அக்கா ரோஷினி என ஒட்டுமொத்த குடும்பமே ஆதரவற்ற சிறுவர் மற்றும் முதியோர் இல்லங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தங்கள் செலவில் தங்கள் கரங்களால் உணவு பரிமாறி மகிழ்ந்த காட்சி ஒரு பிறந்த நாளை இப்படித்தான் கொண்டாட வேண்டும் என எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. பாடம் நடத்துகிற பேராசிரியர் தனது மகள் பிறந்த நாளை கொண்டாடிய விதம் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமைகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு பாடலுக்கு நடனமாடி அனைவரையும் மகிழ்வித்தார் செல்வி ஹரிணி. சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான். உங்கள் வீட்டு விசேஷங்களை இதுபோல் சிறப்பாக கொண்டாடினால் அதனை உலகிற்கு தெரியப்படுத்த எங்களை அன்புடன் அழையுங்கள். வாழ்க வளமுடன். 23/9/2019 இன்று ஹரிணி அவர்களுடைய 16வது பிறந்த நாள் விழா. எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்குரிய பேராசிரியரும் மாபெரும் பேச்சாளருமாகிய திகழ்கின்ற பெருமாள் அவர்களுடைய மகள் இன்றைக்கு 16வது விழாவை மிக சிறப்பாக பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதை முன்னிட்டு நம்முடைய அருமை மூத்தவர்களாக இருக்கின்ற பாட்டிமார்கள், தாய்மார்கள் இவர்களோடு கொண்டாட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தை மனதிலே கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி அவர்களுக்கெல்லாம் அன்னதானங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்னதானம்னு சொல்லக்கூடாது, சமபந்தி போஷணம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. முதுமையை நேசியுங்கள், அது உங்களுக்கு வரும் ஒரு காலத்தில் அதை யோசியுங்கள் என்ற ஒரு பொன்மொழியாக இருக்கிறது. எல்லோருக்குமே பிறப்பு இறப்பு என்கின்ற இரண்டு வந்தாலும், பிறப்பு வந்தாலும் இறப்பு வந்தாலும் அந்த காலம் வரைக்கும் நாம் இறக்கத்தோடு வாழ்ந்தோமா என்பதுதான் கேள்வி. அதற்கொப்ப இன்றைக்கு இந்த நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஹரிணி சாதாரண பெண் அல்ல, அது ஒரு கடவுள் அவதாரம் பெற்ற ஒரு பெண். சரியா எல்லோருமே பாராட்டுகிற அளவுக்கு பரதநாட்டியம் ஆடக்கூடிய அந்த கலை அவர்களிடத்தில் இருக்கிறது. இப்ப சமீபத்தில் கூட மலேசிய அரசு அதை வரவழைச்சிருக்காங்க. அங்க போய் தன்னுடைய கலை அரங்கத்தை நிலைநாட்டுவதற்காக பரதநாட்டிய கலையை அங்கு அரங்கேற்றம் செய்வதற்காக இருக்கிறார்கள். அப்படி நல்ல ஒரு கடவுள் ஆசீர்வாதம் மேலும் மேலும் அவருக்கு ஓங்க வேண்டும். அவருக்கு கலை உள்ளம் இருக்கிறது. கலைவாணியினுடைய அருள், சரஸ்வதியினுடைய அருளும், திருமகனுடைய அருளும் அவருக்கு நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க எல்லாருமே மனசார நீங்க வேண்டனா நிச்சயமா அது பலிக்கும் இல்லையா? ஏன்னா பெரிய 60 சொன்னால் அனுபவம் நிஜம், அதை 20 கட்டால் ஜெயிப்பது நிஜம் என்று சொல்லப்பட்டது போல நீங்க எல்லாரும் அந்த பொண்ணை மனமாற வாழ்த்தணும். ஆமா, அதுவே ஒரு கருணை இல்லத்தை வருங்காலத்துல உருவாக்கணும்.
அது ஒரு அந்த அந்த எண்ணங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கு. ஆகையால் அதுக்கு கடவுள் எல்லாம் அல்ல, இறைவன் நல்ல ஒரு திறமைகளையும் தந்து இந்த சமுதாயத்திற்கு பயன்படுகின்ற ஒரு பெண்ணாக அது வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்த நானும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.